வியூவர்ஸ் வெல்கம் டு சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கிட்ட பார்வை தூர பார்வை கண் மங்கள் இன்னும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான தீர்வு முறையை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சிறு வயதிலே கண் பார்வை குறைபாடு பலருக்கும் ஏற்படுது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் கண் பார்வை குறைபாடுனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட உடலுக்கு பழக்க கண்களுக்கும் தேவையான ஊட்டசக்தி மிகுந்த காய்களும் பழங்களும் நம்ம சரியான நேரத்தில் சாப்பிட்டுட்டே வரணும் அப்படி நம்ம சாப்பிட தவறுறனால நம்ம மூளைகள் பாதிக்கப்பட்டு மூளைல நம்ம மூளைகளும் பாதிக்கப்பட்டு மூளையில் உள்ள நரம்புகளும் பாதிக்கப்படுது இதனால் நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளும் ஏற்படுது மூளை நரம்புகள் வலு இழக்கிறனால அது கண் பார்வையை பாதிக்குது இது போல் அதிகப்படியான மன அழுத்தமும் அதிகமாக சிந்தனை செய்வதனாலையும் மூளையுள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதுவும் நம்ம கண் பார்வை குறைபாடை ஏற்படுத்துது இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப் எல்லாமே தினசரி அதிகப்படியான நேரம் பயன்படுத்திட்டு வரோம் அதோட கதிர்வீச்சுகள் நம்ம கண்களில் படுறனால நம்ம கண்களில் உள்ள நீர்வற்றி கண் உலர்தல் ஏற்படுது இதுபோல் அதிகப்படியான நேரம் காலையும் மாலையும் இரவும் தொடர்ந்து கூர்மையாக புத்தகம் படிப்பதனாலையும் கண் பார்வை குறைபாடு ஏற்படுது தேவையான நேரங்களில் விட்டு தேவையில்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்பை நம்ம பயன்படுத்துகிறதை தவிர்க்கிறது கண் பார்வை குறைபாடாக ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் இன்னும் சத்து மிகுந்த உணவுகளை நம்ம தினசரி உணவுகளை பயன்படுத்திட்டு வரனாலையும் கண் பார்வை குறைபாடு வருவதை தவிர்த்துக்கலாம் இப்போ கண் பார்வை குறைபாடுனால் ஏற்படக்கூடிய கண் மங்கள் தூரப்பார்வை கிட்ட பார்வை இன்னும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருத்துவ வழிமுறைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் மருத்துவ குறிப்பை இப்போ பார்க்கலாம் இந்த மருத்துவ குறிப்புக்கு தேவையான பொருள் பாதாம் பருப்பு சோம்பு பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அத்திப்பழம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அங்கே நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இதற்கான அளவு முறையை பார்ப்போம் பாதாம் பருப்பு நல்ல பெரிய பருப்பாக எட்டு பருப்பை எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அளவாக நல்லா ஃபுல் ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் நார்மல் சைஸ் பேரிச்சம்பழமாக அஞ்சு பேரிச்சம்பழங்களை கொட்டை நிற்கி எடுத்துக்கோங்க அத்திப்பழம் நாலு அத்திப்பழம் ஒரே மாதிரி அளவு உள்ள அத்திப்பழமாக நாலு அத்திப்பழம் எடுத்துக்கோங்க இந்த நாளையும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சு அந்த வில்த காய்ச்சின பசும்பால் லிட்டர் காய்ச்சின பசும்பாலோடு கலந்து நீங்கள் இரவில் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரைச்ச விழுத லிட்டர் பசும்பாலோட கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க இந்த முறையை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பயன்படுத்திகிட்டே வாங்க இந்த மருத்துவ முறையை நம்ம தினசரி பின்பற்றிட்டு வரனால நம் மேற்கொண்டு சொன்ன மாதிரி கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லேருந்து விடுபட்டு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்மங்கள் எல்லாமே குணமாகி வரும் இன்னும் மூளைக்கு வலுத்தந்து கண் சம்பந்தப்பட்ட சகல நோய்களும் தீரும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் தரும் நாடி நரம்பெல்லாம் வலுப்பெற்று உடலுக்கு நல்ல தேக வலிமையை தரும் கண்ணாடி போடுவதை தவிர்த்து நம்ம கண் நோய்களை எல்லாமே தீர்க்கும் இந்த மருத்துவ குறிப்பை இதுவே சிறுவர்களாக இருந்தால் அளவு முறையிலிருந்து குறைச்சி நீங்கள் கொடுத்து வரலாம் கண் சம்மந்தப்பட்ட நோய்களும் தீரும் இந்த மருந்தை சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்க கூடாது தண்ணீரும் குடிக்கிறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போல்லாம் சின்ன வயசுலேயே நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட உடம்புல உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான் நம்ம உடலுக்கும் கண்களுக்கும் தேவையான உணவுகளை நம்ம சேர்த்து வரணும் தினசரி உணவுகளில் ஏதாவது ஒரு கீரைகள் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாம் இது போல் கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் கருகப்பிள்ளைய உணவுகளை தினசரி சேர்த்து வர்றது ரொம்பவே நல்லது விட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துவாங்க முருங்கை கீரை வாழைப்பழம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை இதையெல்லாம் குணமாக்கி வரும் கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய இரண்டாவது மருத்துவ குறிப்பை இப்போ பார்க்கலாம் இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு தைல முறையை இப்போ பார்க்கலாம் இந்த தைலம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் சுத்தமான மிளகும் சுத்தமான நல்லெண்ணையும் இப்போ இதோட அளவு முறையும் செய்முறையும் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு கிராம் சுத்தமான மிளகாய் எடுத்துக்கோங்க முப்பத்தஞ்சு கிராம் மிளகை நல்ல பவுட்ரை அரைச்சி ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து நல்ல வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வரணும் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிலில் வச்சு எடுத்த இந்த எண்ணெயை வடிக்காமல் அப்படியே நீங்கள் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா அந்த பாட்டிலில் குலுக்கிட்டு ஒரு கையளவாக இந்த எண்ணெயை எடுத்து நல்லா உச்சந்தலையில் வச்சு எண்ணெய் நல்லா தலைக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா அசைக்கி அசைக்கி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் அரப்பு தேய்ச்சி குளித்து வரணும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் முறையை வாரத்திற்கு ரெண்டு நாள் நீங்கள் செஞ்சு வரணும் நான் முதல்ல சொன்ன குறிப்பாக ஒரு மண்டலம் நீங்கள் தினசரி செஞ்சு சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் முறையை வாரத்துக்கு ஒரு முறையிலேருந்து ரெண்டு முறை நீங்கள் செஞ்சு வர கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கண் மங்கல் கண் எரிச்சல் இன்னும் கண்ணில் நீர் வடிதல் கிட்ட பார்வை தூரப்பார்வை இன்னும் கண் சம்பந்தப்பட்ட பல நோய்களையும் இது குணமாக்கி வரும் இந்த தைலத்தை செய்ய முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் பிரம்மி தைலம்னு கிடைக்கும் அந்த தைல முறையும் இப்போ நான் மேல் சொன்ன தைல முறையிலேயே வாரத்திற்கு இருமுறை ஒரு கையளவாக எடுத்து நல்லா உச்சந்தலையில் வச்சு அசக்கி தேய்ச்ச பின்னாடி ஒரு மணி நேரம் கழித்து இளம் வெந்நீரில் அறப்பு தேய்ச்சி நீங்கள் குளித்து வரலாம் பல மருத்துவ பயன்களை கொண்டிருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸுகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வரனால பல உபாதைகளை நம்ம குணப்படுத்திக்க முடியும் இந்த முறையை நம்ம பின்பற்றிட்டு வரனால தலை வழியையும் குணப்படுத்தலாம் மேலும் பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்